பார்க்க போற படம் லவ் டுடே அப்படிங்கிற ஒரு காதல் படம். இந்த காதல் படத்துல வந்து லவர்ஸுங்க ரெண்டு பேரும் அவங்களோட போனை மாத்திக்கிட்டா அவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரும் அப்படிங்கறதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல நீங்க புதுசா பாக்குறீங்க, அதனால மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பையன் ஒரு மாங்கொட்டைய புதைச்சி வைக்கிறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணா அடுத்தது சைனால இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒன் பிளஸ் போனை தேடி கண்டுபிடிச்சு வாங்குறாரு நம்ம படத்தோட ஹீரோ. அவர் வேலை செஞ்ச காசெல்லாம் போட்டு மிச்சமீதி சில்லறை எல்லாம் பொறுக்கி ஒரு போன் ஒண்ணு வாங்குறாரு. ஆனா அவங்க லவ்வருக்கு வாங்குறாங்க. பீச்ல போயிட்டு சர்ப்ரைஸா அந்த போனை கொஞ்சம் குடுக்கறாரு, கிஃப்டா குடுக்கறாரு. அவங்க லவ்வரும் வாங்கிக்கிறாங்க. ஆனா அவங்க வீட்டுல அவங்க அப்பாவை நினைச்சு பயப்படுறாங்க. இந்த போன் எங்க இருந்து வந்தது 1008 கேள்வி கேப்பாருல, அதனால பயந்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போறாங்க. அப்பா பல கேள்வி கேட்க, அந்த போனு நான் சேர்த்து வச்ச பணத்துலதான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பா கிட்ட நம்ம ஹீரோனி காதலி சொல்லிடுறாங்க. ஒரு வழியா அப்பனையும் சமாளிச்சு அந்த போனை இப்ப யூஸ் பண்ண போறாங்க. அடுத்ததான் ஹீரோனி நகை கடைக்கு கூட்டு போய் மூக்கு குத்தி நம்ம ஹீரோ. வழி தாங்கறதுக்காக கைய கொடுத்த நம்ம ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் குடுக்கறதுக்காக ஒரு காப்ப ஒண்ண கையில மாட்டி விடுறாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இது மட்டும் இல்லாம ஹீரோனி நம்ம ஹீரோக்கு காது குத்துறாங்க. படத்தோட ஆரம்பத்துல காது குத்திட்டாங்க, இனிமே என்னென்னலாம் குத்த போறாங்கன்னு மீதி படத்தோட கதையில நம்ம பாப்போம். இப்ப ஹீரோக்கு காது குத்தியாச்சு, கைக்கு ஒரு காப்பும் வாங்கி கொடுத்தாச்சு. இப்ப காதலி ஹீரோ கிட்ட, உங்க வீட்டுல நீ என்ன சொல்லுவ, உங்க அம்மால உன்ன எதுவும் கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம காதலி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. என் அம்மா அப்படி எல்லாம் கிடையாது, உன் அப்பன மாதிரி எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு போறாங்க. கைய முறுக்கி கேக்குறாங்க, ஆனா இதெல்லாம் ஸ்டைலு, மாசுக்காக தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சமாளிக்கிறாரு. ஹீரோ அம்மா ஹீரோ கிட்ட அடிக்கடி சண்டை போடுற விஷயம் ஒண்ணுதாங்க. எப்ப பாரு நம்ம ஹீரோ மொபைல மட்டுமே நோண்டிட்டு இருப்பாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க உன் பையன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா கூட ஆமா சரியான நோண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ போன நோண்டக்கூடியவர். இப்ப வழக்க போல காதலர்கள் எல்லாம் நைட்ல போன் பேசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனியும் போன்ல பேசிக்கிறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட அக்காக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அத பத்தி நம்ம ஹீரோனி கேட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த கல்யாணத்துல ஹீரோவோட அக்காக்கு விருப்பம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாரு. இப்ப ஹீரோ ஹீரோட அக்கா கிட்ட போயிட்டு இந்த மாப்பிள்ள உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாப்பிள்ள போட்டோ காமிச்சு கேக்குறாரு. மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, நம்ம யோகி பாபு தான். இப்ப ஹீரோவோட அக்கா நிறைய ரீசன் சொல்றாங்க. அவரு டாக்டர், அதனாலதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்ல நல்ல கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்ற நம்ம ஹீரோ நம்ம அக்கா கிட்ட கேட்க, அப்போ நீ சொல்லு ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அக்கா நம்ம ஹீரோ கிட்ட பதில் கேள்வி கேட்க, புரிஞ்சது ஒரு வருஷமா தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாங்க. அக்கா கிட்ட சொல்றாங்க, இப்ப அக்கா நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 8 மாசம் இருக்குல்ல, அப்ப புரிஞ்சுக்கலாம் அதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ, அப்ப கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறமும் பிடிக்கலாம் என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்க, உங்ககிட்ட கெட்டு போன கேசரியை கொடுத்தோம் பத்தியா, அந்த மாதிரி கொடுத்துட்டு தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பிளாஷ்பேக் முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனு கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க போது நம்ம ஹீரோனி விருடா உன்னை மாதிரி என்னைய மாதிரியும் கிடைக்குமா அமையுமா அப்படிங்கிற மாதிரி டைலாக் எல்லாம் விட்டுட்டு அப்படியே ரொமான்ஸா பேசிட்டு தூங்கிடுறாங்க. சீனை கட் பண்ண அடுத்தது இன்னொருத்தரை காட்டுறாரு. இவர் என்ன பண்றாருன்னா ரோட்டு கடையில இருக்க பிரியாணி வாங்கி சாப்பிட்டு இருக்காரு. அப்ப காக்கா கக்கா போயிடுது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இவர் ஒரு சோசியல் மீடியா பைத்தியங்க, அதனால என்ன பண்றாருன்னா அதே கடையில கொடுத்து பேக் பண்ண சொல்லி அங்க இருக்க ஒரு பிச்சைக்காரர்கிட்ட அந்த சாப்பாடை கொடுக்கறாரு. கொடுத்தது மட்டும் இல்லாம அதை திருட்டுத்தனமா வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆயிட்டாரு. இப்ப ஆபீஸ் ரூமுக்கு வராரு. இவரோட சோசியல் சர்வீஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கவங்க எல்லாம் செம்மங்க சூப்பருங்க அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோனியும் அதே கம்பெனில வேலை பாக்குறாரு. இந்த ஆளுக்கு நம்ம ஹீரோனி மேல ஒரு கண்ணு. அப்படியே இங்க இருக்க சீனை கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோனிக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. இப்ப இவங்க இன்ஸ்டாகிராம்ல ஐடியில இருந்து ஏதோ ஒரு ஃபேக் ஐடியில இருந்து தப்பு தப்பா கெட்ட கெட்ட வார்த்தையில எல்லாம் கமாண்ட் வருது. அங்க வரியா இங்க வரியா, 10,000 ரூபாய் தர கூட படுக்க வரியா அப்படிங்கிற மாதிரி கேவலமா எவனா ஒருத்தன் ராங்கா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட போய் நம்ம ஹீரோனி சொல்றாங்க, சரி விடு அந்த ஐடியா பிளாக் பண்ணிடு, அது மட்டும் இல்லாம சைபர் கிரைம்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா அது எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு நாளைக்கு எங்க அக்காவுக்கு நிச்சயதார்த்தம், நீ கண்டிப்பா வருவில்ல வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனு கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க அக்னிகுண்டத்துல ஒரு சின்ன பையன் உச்சா விட்டு அடிச்சிடறாங்க. அவனை தூக்கிட்டு நம்ம ஹீரோ போறாரு. போற வழியில ஒரு கிளாஸ்ல எந்த உச்சாவோ பிடிச்சாரு. அங்க வந்த நம்ம ஹீரோவோட அக்கா பங்கனுக்கு வந்த ஒரு பூமர் அங்கிள் கிட்ட அந்த ஜூஸ கொடுத்துறாரு. இது ஜூஸ் சொல்லி குடுக்க சொல்லி கொடுத்துட்டாரு. அவரும் குடிச்சிட்டு ஜூஸ் நல்லாதான் இருக்கு, ஆனா சால்ட் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டு போறாரு. அடுத்துதான் நம்ம ஹீரோனி நம்ம ஹீரோக்கு போன் பண்றாங்க. இந்த மாதிரி நான் அங்க வந்துட்டா, நீ எங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனிய கூட்டிட்டு வீட்டுக்கு வர்றாரு. ஹீரோனி கூட பாய் பெஸ்டி ஒருத்தன்
கூட வரான். இவன் யாரு அப்படின்னு கேட்டா பேரு ரேவி, ரவி இல்ல ரேவி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரேவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இப்ப நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆனா இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோனு கிட்ட இவங்களை பத்தி எல்லாத்தையும் நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. அப்படியே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் ஹேக்கரும் இருக்கிறான். அப்ப நம்ம அம்மா ஹீரோட அம்மா திடீர்னு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்குள்ள நம்ம பொண்ணு நம்ம ஹீரோனி அம்மா கால வந்து ஆசீர்வாதம் வாங்கி நல்ல பொண்ணு மாதிரி எல்லா சந்ததியையும் கிரியேட் பண்ணிடுறாங்க. இப்ப ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி நம்ம ஹீரோனி நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட கேட்கும் போது ஹீரோ அம்மா ரூட்டை சொல்றதுக்குள்ள அந்த ரூட்டை எல்லாத்தையும் கரெக்டா நம்ம ஹீரோனி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வீடியோ கால்ல இல்லாத லீலெல்லாம் பண்றாங்கல்ல, அதனால எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க. இப்படியே ரெண்டு பேரும் நைட்ல பேசி பேசி தங்களோட காதலை 8 மாசமா வளர்த்துட்டாங்க. அப்புறம் 8 மாசத்துக்கு அப்புறம் திரும்ப பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனைனா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனிக்கு போன் பண்ணிவாரு. அப்ப அட்டன் பண்ணிடுவாங்க நம்ம ஹீரோனி, ஆனா பேசுறதே கேட்காது. நம்ம ஹீரோவும் செல்லக்குட்டி பன்னிக்குட்டி நான் பேசுறது கேக்குதாடி செல்லும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குழாவிக்கிட்டே மேல போவாங்க. ஆனா ஒரு ட்விஸ்ட் என்னன்னாக்கா நம்ம ஹீரோனி புளூடூத் ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த புளூடூத் ஹெட்செட் நம்ம ஹீரோனியோட அப்பா சத்யராஜ் அவரு கழுத்துல இருக்கும். இவங்க பேசுறது எல்லாமே தன்னோட அப்பா காதுல எல்லாமே கேட்டுட்டு கேக்குதுமா எனக்கு மட்டும் நல்லா கேக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம அப்பா இங்க சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியா நம்ம ஹீரோ டவருக்கு பக்கத்துல ஏறி மொட்டை மாடியில ஏறி கேக்குதாடி செல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஹீரோனி அப்புறம் கூப்பிடுற வைடான்னு சொல்லி போனை கட் பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம ஹீரோனி அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு அப்படியே ஓபன் பண்ணுவாங்க. அங்க ஒரு தண்ணிக்கேன் போடுற பாய் ஒருத்தர் வந்துருவாரு. சார் தண்ணிக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தண்ணிக்கேன கொடுக்குவாரு. எவ்வளவுன்னு கேட்டா 21 ரூபான்னு சொல்லுவாரு. 1 ரூபா சில்லற இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ யோசிச்சு வைமா ரெண்டே முடிவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேல போய் தேடுவாரு 1 ரூபாவ. அந்த 1 ரூபா தேடுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகி அவன் கையில கொடுப்பாரு. கொடுத்துட்டு அவன் வேர்த்து விறுவிறுத்து போய் பாத்துட்டு அங்க இருந்து கிளம்புவான். இப்ப நம்ம ஹீரோனி அப்பா கிட்ட எல்லா விஷயத்த சொல்லலான்னு அப்படியே ஓபன் பண்ணுவாங்க. நாளைக்கு வந்து அவனை என்ன பாக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க நம்ம ஹீரோனியோட அப்பா சத்யராஜ். இப்ப நடந்த விஷயத்த எல்லாமே ஹீரோனி ஹீரோ கிட்ட போன்ல சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நாளைக்கு எங்க அப்பா உன்ன பாக்க வர சொல்றாங்க, நல்லா ஹின் பண்ணிக்கோ, சட்டையெல்லாம் அயன் பண்ணிக்கோ, தாடியை ட்ரிம் பண்ணிக்கோ, எங்க வேலை பாக்குறேன்னா பெரிய கம்பெனில வேலை பாக்குறேன், லீடரா ஒர்க் பண்றேன், சேலரி இவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட போட்டுருவாங்க. இதை மட்டும் நீ பண்ணிட்டு உங்க அப்பா அம்மாவே என் அப்பனுக்கு நீதான்டா மருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி ஒரு ஸ்கெட்ச போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம ஹீரோ வேர்த்து விறுவிறுத்து மிரண்டு போய் நிப்பாரு. நீ டென்ஷனா இருப்ப, 2 சிகரெட் அடிச்சுட்டு கூலா இரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்லிட்டு அப்படியே போன கட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனி சொன்ன மாதிரியே எல்லாம் அழகா பர்ஃபெக்டா பண்ணிக்கிட்டு நேரம் நம்ம ஹீரோனி வீட்டுக்கு வருவாரு. நம்ம ஹீரோனி அப்பாவும் வெல்கம் பண்ணி வீட்டுக்குள்ள உக்கார வைப்பாரு. திரும்ப அந்த தண்ணிகான் பாய் வருவான். எவ்வளவு தம்பின்னு கேப்பாரு. 21 ரூபான்னு சொல்லுவாரு. இல்ல இல்ல 20 ரூபா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நம்ம சத்யராஜ் திரும்ப ஏஞ்சு போயிட்டு 20 ரூபா கொடுத்துட்டு 1 ரூபா டிப்ஸா கொடுத்துட்டு வருவாரு. அவனுக்கு என்ன தோணும் ரைட், அதை அப்படியே விட்டுருவோம். இப்ப அடுத்த சீனா உள்ள வருவோம். நம்ம ஹீரோ கிட்ட நம்ம அப்பா ஹீரோனோட அப்பா எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் பேரை சொல்றாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த தண்ணிக்கான மட்டும் கவுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லு. தண்ணிக்கான தூக்க கூட முடியாம நம்ம ஹீரோ கீழே ஊத்தி விட்டுருவாரு. அதை மேப் போட்டு தொடச்சிட்டு இருப்பாங்க. உங்களை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல, இல்லனா வழுக்கல் விட்டுருவோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போடுவாரு. பயங்கரமான கண்டிஷனை இப்ப இங்க போடுவாரு. என்ன கண்டிஷன்னா ஒருத்தர் ஒருத்தர் போனை மாத்திக்கணும். நீங்க ரெண்டு பேருமே உங்களோட போனை நீங்க மாத்திக்கணும், 3 நாள் வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா ஒரு கண்டிஷன் போட்டுவாரு. இவரும் என்ன அங்கிள் இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முடிப்பாரு. நம்ம அப்பாவும் நம்ம ஹீரோட அப்பாவும் உங்களை பத்தி நான் எதுவுமே கேட்கல, நீங்க என்ன காஸ்ட் என்ன பண்றீங்க எதுவுமே கேட்கல, ஜஸ்ட் ஒரு போன் தானே, இதுக்கியா இவ்வளவு இது பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்ப இவங்களும் ரெண்டு பேரும் சம்மதிச்சிருவாங்க. ஒருத்தர் ஒருத்தர் போனை மாத்திக்கிறதுக்காக சம்மதிச்சிருவாங்க. ரெண்டு பேரும் போனை மாத்திக்கிட்டு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனோட போனை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி புலம்புவாரு. இப்ப அந்த போனை எப்படியாவது நான் திரும்ப வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கடனா நம்ம ஆளுங்க பாஸ்கர் என்ன பண்ணுவாரு, பேசாம பாஸ்போர்ட் வெரிபிகேஷன் சொல்லிட்டு போன் பண்ணுவோமா, நம்ம போன் எப்படியும் நம்ம கைக்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி மொக்கையான ஒரு ஐடியாலாம் கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த பக்கம் நம்ம ஹீரோனி என்ன பண்ணுவாங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு ரேவி கிட்ட வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவா, ரேவி என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோக்கு போன் பண்ணி இந்த மாதிரி பாஸ்போர்ட் ஆபீஸ்ல இருந்து வெரிபிகேஷன் பண்ண வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவும் அசிங்கசிங்கமா திட்டிட்டு போனை கட் பண்ணிடுவாரு. இப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு உன் போன்ல பல விஷயம் இருக்கு, அதனால நீ பயப்படுற, உன் லவ்வர் ஏன் பயப்படுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கொடுப்பாரு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியாது. பக்கத்துல இருக்க இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாரு, பேசாம போனை ஓபன் பண்ணி பாத்துருவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு ஃப்ரெண்டு போனை ஓபன் பண்ணி பாக்குறதெல்லாம் நம்பிக்கை இல்லாத பசங்க பண்ற வேலை, சல்லி பசங்க பண்ற வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப திடீர்னு ஹீரோக்கு போன் வரும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனி போன் பண்ணி இந்த மாதிரி பேட்டர்னை சொல்லு, போனோட பேட்டர்னை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம ஹீரோ அப்பனுக்கு தான்
நினைவு மூளை கழிந்து போச்சு வணக்கமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பக்கத்துல நம்ம ஹீரோட அப்பா பக்கத்துல தான் இருப்பாரு. தம்பி தம்பி நான் தான் இருக்கேன், பேட்டனை மட்டும் கொஞ்சம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் சொல்லிடுவாரு. அந்த பக்கம் நம்ம ஹீரோட பேட்டனை நம்ம ஹீரோவோட அம்மாக்கு போன்ல அனுப்பிச்சிருப்பாங்க வாட்ஸ்அப்ல. இப்ப மெசேஜ் மேல மெசேஜ் ரெண்டு பேரும் போனுக்கும் வந்துகிட்டே இருக்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, பேட்டனை போட்டு எடுத்துருவாங்க. ரெண்டு பேருமே அவங்களோட போனை செக் பண்றதுக்காக ஓபன் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த சீனை கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோட அக்கா. நம்ம ஹீரோட அக்காக்கு கல்யாணம் இல்ல, அவங்கள ஏன் பிடிச்சது, நம்ம யோகி பாபா அவங்களுக்கு ஏன் பிடிச்சதுன்னு ஒரு பிளாஷ்பேக் கதையை ஓபன் ஆகும். பொண்ணு பார்க்க வரும்போது அவங்களுக்கு போன் வந்திருக்கும், அந்த போனை மதிச்சு நீங்க பேசுங்க நான் கொஞ்சம் தனியா நிக்கிறேன், உங்களோட பர்சனல் விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் கொடுப்பாரு 2.7 மீட்டரா, அதனால புடிச்சு போச்சான். அடுத்தது மரியாதை தராரு நம்ம ஹீரோனி, அதாவது ஹீரோட அக்காக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறாருனா நேரம் ஒதுக்குறாருங்களா, அதனால புடிச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட அக்கா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனோட போனை ஓபன் பண்ணி பாப்பாங்க, அந்த பக்கம் ஹீரோனி ஹீரோவோட போனை ஓபன் பண்ணி பாப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஹீரோனி போனை செக் பண்ணிட்டு இருக்கும் போது ரேவி அப்படிங்கிறவன் பாய் ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப் சேட்டா ஓபன் பண்ணுவார். ஓபன் பண்ணவன ஒரு கவிதை மழையா கொட்டி தீர்த்து வச்சிருப்பான். அவதுல இன்னொன்னு சொல்லிருப்பான், அவங்க ரெண்டு பேர்த்தையும் பீச்ல விட்டுட்டு வரும்போது உங்களுக்கு மட்டும் நல்லா வெளிச்சமா இருக்கும், ஆனா எனக்கு மட்டும் இருட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய பேசிட்டு இருப்பான். பேசுறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனிக்கு லவ் ப்ரப்போசலுமே பண்ணிருப்பான். ஆனா நம்ம ஹீரோனே நீ என்ன இவ்வளவு லவ் பண்ணு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வெறியும் நோ மட்டும் சொல்லிருப்பான். அந்த ரேவி என்ன பண்ணுவான், விடு விடு அவன் நல்லவன் தானே, அவன் மட்டும் உன்ன நல்லா பாத்துக்கணும்னு வச்சுக்கோ, அவன் மூஞ்ச உடச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனியோட பாய் பெஸ்டே சொல்லிருப்பான். இப்ப ஹீரோ சும்மா இருப்பாரா, போனை போட்டு நம்ம ஹீரோனிக்கு சும்மா பயங்கரமா திட்டாரு. யாருடைய அவன் ரேவி, ரேவி உனக்கு ப்ரொபசலா பண்ணிருக்கான், என் மூஞ்ச உடப்பன்னு சொல்லிருக்கான், என் மூஞ்ச உடப்பனாவ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுருக்கான். இந்த மாதிரி அவன் உனக்கு லவ் ப்ரொபசல்லாம் பண்ணிருக்கான், என்கிட்ட நீ எதுவுமே சொல்லவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் அவனுக்கு தான் எஸ் சொல்லலையே நோ தானே சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமான ஒரு வாக்குவாதம் இந்த பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. அடுத்ததா அந்த சீனை கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோனியோட அக்கா நம்ம யோகி பாபு கல்யாணம் பண்ணிக்க போற கூட போன்ல பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அத்தை போன் பண்ணிருப்பாங்க, அவங்க கூட கான்பரேஷன் பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுக்கார ரொம்ப அழகா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்துட்டு நம்ம ஹீரோனி போனை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ரிலேட்டிவ் பேசுறவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவங்க கல்யாணம் பண்ண அவங்க அம்மாவை பயங்கரமா திட்டுவாங்க. ஊர் உலகத்துல இந்த மூஞ்சிதான் உனக்கு கிடைச்சதா, இவனே இந்த பொண்ணுக்கு கட்டி வைக்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே பயங்கரமா ஒருத்தர ஒருத்தர அசிங்கமா திட்டிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கான்பரன்ஸ் கால்ல இருந்து நம்ம யோகி பாபு நம்ம கல்யாண மாப்பிள்ள கேட்டுட்டு தாங்க இருப்பாங்க, வாயடிச்சு போயிடுவாரு. அதுக்கு அடுத்த சீனா கட் பண்ணா ஹீரோனியோட போன சார்ஜர் தீர்ந்துருக்கும், அதனால சின்ன டைப்பான சார்ஜர் இல்லாம ஊர் ஊரா தெருத்துருவா வண்டி எடுத்துட்டு அழைவாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட ரூமுக்கே போவாரு. போயிட்டு இந்த மாதிரி சார்ஜர் போடும் சொல்லி போட்டுட்டு திரும்ப போனை ஓபன் பண்ணுவாரு. பார்த்தா அந்த ரேவி கூட டூயட் டிக்டாக் எல்லாமே பண்ணிருப்பாரு. எவனே வரியா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க, லூடவெல்லாம் வரியான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் ப்ரொபோஸ் சுத்துறது அப்படி இப்படின்னு நிறைய சாட்டுகள் எல்லாம் இருக்கும். அடுத்தது அப்படி இங்க கட் பண்ணா திரும்ப கல்யாண வீட்டை காமிக்கிறாங்க. நம்ம யோகி பாபு அவருக்கு போன் வந்திருக்கும், அந்த போனை கிழவிகளை எடுத்து பேசுமா உன் வருங்கால வீட்டுக்காரன் சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நம்ம கல்யாணம் பொண்ணும் எடுத்து பேச போவாங்க. அதுக்குள்ள யோகி பாபு அந்த போனை பிடிக்கி அப்படின்னு உச்ச கொட்ட ஆரம்பிச்சிருவாரு. இதனால மன உடச்சல ஆளாயிடுவாங்க நம்ம கல்யாண பொண்ணு. கூட இருக்கவங்க எல்லாம் உசுப்பேத்தி விட்டு ஒரு போனை எடுக்கிறதுக்கே உன்ன உச்சு கொட்டிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம கல்யாண பொண்ணுக்கு கல்யாண மாப்பிள்ள மேல சந்தேகம் வர மாதிரி ஒரு சிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. திரும்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனோட போனை திரும்ப ஓபன் பண்ணுவாரு. எக்ஸ் மாமா குட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்டாக்ட் இருக்கும், அந்த கான்டாக்ட்ல என்ன பண்ற ஏது பண்ற அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் எல்லாம் இருக்கும். அதையும் நம்ம ஹீரோ திருவி திருவி கேப்பாரு. அப்ப நம்ம மாமா குட்டி என்ன பண்ணுவாருனா, அன்னைக்கு நடந்தத என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன், என்னது அப்படிங்கிற கேக்கும் போது நம்ம பாண்டிச்சேரி எல்லாம் போனமே அப்படிலாம் சுத்தனமே நைட் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு. நம்ம ஹீரோக்கு தலையே வெடிச்சிருங்க, அப்படியே ரூமுக்குள்ள உட்காந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாரு. இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரியாம வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு தான் நம்ம எக்ஸ் கூட போய் சுத்தி இருப்பாங்க. இப்ப உள்ள உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட அம்மா வந்து கதை தொட்டி, என்னடா பைத்தியம் மாதிரி உள்ள சிரிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேப்பாங்க. இவ்வளவு நாளா நான் இவ்வளவு பெரிய பைத்தியமா இருந்து நினைச்சு சிரிக்கிற, நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. இந்த மாமா குட்டி கிட்ட பேசுறது எல்லாத்தையுமே திரும்ப நம்ம ஹீரோ காண்டாயி நம்ம ஹீரோனுக்கு போனை போடுவாரு. போனை போட்டு பயங்கரமா களைப்பாரு. மாமனே ஒன்ன தாங்காமனு பாட்டெல்லாம் பாடி வெறுப்பேத்தி மாமா குட்டி யாரடியாவன் டீனு இழுத்து வச்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா நம்ம ஹீரோனி கூட சண்டை போடுவாரு. அப்பதான் நம்ம ஹீரோனி அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவாரு, இந்த மாதிரி அவன் என்னோட எக்ஸ் தான், ஆனா ரொம்பவே அப்செட் ஆயா நீ பேசிட்டு இருந்தா, சரி வா கொஞ்சம் வெளியே டிராவல் பண்ணிட்டு வருவோம் சொல்லி கூப்பிட்டான், அதனால போனேன். எனக்காக நிறைய கஷ்டத்துல என் கூட இருந்து
வந்திருக்கான். சரி ஒரு ஆறுதலா இருக்கட்டும் சொல்லிதான் போனான். அப்பதான் கல்பாக்க வரைக்கும் வந்துட்டோம், சரிவா பாண்டிச்சேரி போயிட்டு வருவோம் சொன்னான், அதனால நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் நம்ம ஹீரோன். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி என்ன பண்ணுவாரு, என்னங்க நீங்க பாண்டிச்சேரி வரைக்கும் போவீங்களா ஆனா எதுவுமே பண்ணாம வருவீங்களா, இதெல்லாம் நான் நம்புறேன் கேனப்பேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா சண்டை போடுவாரு. சண்டை போட்டது மட்டும் இல்லாம நீ என்கிட்ட நிறைய பொய் சொல்ற, உங்களுக்குள்ள அது நடக்காம இருந்திருக்கோம் நடந்திருக்கோம், அதை மட்டும் என் சொல்ல மாட்டேன் அதையும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமா வெறுப்பேத்துவாரு. ஆனா நம்ம ஹீரோனே பயங்கரமா அழுவாங்க, நான் அப்படி எல்லாம் பண்ணல, எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ எதையுமே நம்ப மாட்டாருன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாரு. அடுத்ததான் இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அவங்க அக்கா புது மாப்பிள்ளையோட போனை எப்படியாவது வாங்கி பாக்கணும், அதுக்குள்ள என்னதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒளிச்சு ஒளிச்சு வைக்கிறாரு. அப்படி எல்லாம் யோசிச்சுட்டு அந்த போனை எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஸ்கெட்ச போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப அடுத்த நாளா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனோட அவங்க அப்பா கிட்ட போவாரு. சத்யராஜ் கிட்ட போயிட்டு ட்விட்டர் பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஷேர் சாட் அது இது லொட்டு லொஸ்குன்னு ஏகப்பட்ட ஆப் பிளே ஸ்டோர்ல நிறைய ஆப் எல்லாம் இருக்குதுல்ல, அந்த ஆப் எல்லாமே உன் பொண்ணோட போன்ல இருக்குது, அந்த ஆப்ல இருக்க போனோட லிஸ்ட் எல்லாம் சாட் எல்லாம் எடுத்து பாக்கணும்னாலே நீங்க சொன்ன டேட்டா தாண்டி போவோம், அந்த அளவுக்கு இருக்குது அந்த போன்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவோம். இது எல்லாத்தோட கொடுமை செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட் போற இடத்துல ஒரு ஃப்ரெண்டு உன் பொண்ணுக்கு மட்டும்தான் இருக்கிறான், இவ ரெண்டு வச்சுக்கிறது கூட பிரச்சனை இல்ல, உன் பொண்ணு செட்டில்மெண்ட் ஆடுவான்றது எனக்கு இப்பதான் தெரியும், அதுதான் இங்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை இங்க பேசிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனையும் அப்படியே தனியா கூட்டு போயிட்டு அவன் போன்ல எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்ல, அவன் போன்ல எதுவுமே இல்லப்பா அவன் ரொம்ப சுத்தமான அவப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோனோட அவங்க அப்பா போனை வாங்கி பாப்பாரு. அப்ப எல்லா ஆப்ஷனுமே டெலீட் பண்ணி நல்லா கிளியரா இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோனோட அப்பா ஒரு ட்விஸ்ட் வைப்பாரு. என்னன்னாக்கா இப்ப நாம என்ன பண்றோம்னா வாட்ஸ்அப் எல்லாத்தையுமே டெலீட் பண்றோம், டெலீட் பண்ணனே திரும்ப இன்ஸ்டால் பண்றோம். அப்ப ப்ரீ ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும்ல, அப்ப நம்ம எல்லாத்தையும் கொடுக்கறோம் பழைய சாட் எல்லாம் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துகிட்டு பயங்கரமா பேசிட்டு இருப்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோனி போனை காட்ட வரங்க எல்லாமே ரீஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். வாட்ஸ்அப்ல மட்டும் கிட்டத்தட்ட 6 GB டேட்டா ரீஸ்டோர்ல இருக்கும். இப்ப எல்லாத்தையும் பாத்துட்டு விதி பிடிங்க நிப்பாரு நம்ம ஹீரோ, எல்லாமே போச்சா மாட்டிக்கிச்சா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டே இருப்பாரு. இங்க இடைவேளை, இந்த இடைவேளை நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த சீனா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஹாக்கர்ட்ட போயிட்டு இந்த மாதிரி என் போன் அங்க மாட்டிக்கிச்சு, நீ எப்படியாவது ஹாக் பண்ணி அங்க இருக்கிற டேட்டாவெல்லாம் எரேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ஹீரோ ஹெல்ப் கேட்பாரு. அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் நான் அந்த போனுக்கு ஒரு லிங்க் அனுப்புறேன், அந்த லிங்க டச் பண்ணா எல்லாமே தட்டி தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு அடுத்துதான் அந்த பக்கம் நம்ம ஹீரோனே நம்ம ஹீரோவோட போனை ரீஸ்டோர் பண்ணிருப்பாங்கல்ல, இப்ப எல்லா பேக்கப்பையுமே வச்சுக்கிட்டு உள்ள வாட்ஸ்அப்ல நோண்டு நோண்டு நோடுவாங்க. நம்ம ஹீரோ பயங்கரமான வில்லத்தனம் பண்ணி வச்சிருப்பாரு. என்னன்னாக்கா பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்திலயுமே நம்பரை வாங்கி இந்த மாதிரி நான் ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறேன் அதுக்கு உங்களோட போட்டோ எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி பலவேறு விதமான போட்டோவெல்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம தான் ஒரு சிங்கிள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி வச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பொண்ணுங்களோட இல்லாத லீலைகள் எல்லாம் பண்ணி வச்சு நம்ம ஹீரோனி காரி துப்புற அளவுக்கு நம்ம ஹீரோ நடந்து வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு மன்மத லீலை பிடிச்ச நம்ம ஹீரோ. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அக்கா வந்து எனக்கும் மாப்பிளவோட போனு வேணும், அதுல என்ன இருக்குன்றத நான் பாக்கணும், உங்களை மாதிரியே நானும் போனை மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட அக்கா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த போன் வேணும் அப்படிங்கறதுல மட்டும் குறிக்கோளா இருப்பாங்க. அதுக்காகவே நம்ம புது பொண்ணு நிறைய ஸ்கெட்ச் போடுவாங்க, ஆனா ஒண்ணுமே சிக்காது. நம்ம யோகி பாபும் அதுக்கு இடமே கொடுக்க மாட்டாருங்க, அந்த அளவுக்கு தன்னோட போனை செக்யூரா செக்யூரிட்டியா வச்சிருப்பாரு. இப்ப அடுத்ததான் நம்ம ஹீரோ கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு ஒரு போன் வரும். போன் பண்ணது யாருன்னு பார்த்தாக்கா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு. அவன் நம்ம ஹீரோக்கு போன் பண்ணி ஏதாவது ஐட்ட நம்பர் இருக்குமான்னு கேட்கலான்னு போன் பண்ணா, ஆனா வேற ஏதோ ஒரு பொண்ணு எடுத்துதுரா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். வச்சதே ஒரு பெரிய ஆப் என்னன்னாக்கா வாட்ஸ்அப் இவங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்ல சொர்க்கவாசல் குரூப். அந்த குரூப்ல பல்வேறு விதமான கதைகள் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதையுமே நம்ம ஹீரோனி படிச்சுட்டு கேவலமா காரி துப்புற அளவுக்கு நடந்துக்குவாரு. அது மட்டும் இல்லாம ஏழை என்னைக்காவது ஒரு நாளாவது படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த கதையில. அதை நம்ம ஹீரோனிக்கு அர்த்தம் புரியாம நம்ம ஹீரோ கிட்ட வந்து படம் பார்க்கறதுனா என்னடா கொஞ்சம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் படம் பார்ப்பது என்றால் படம் பார்ப்பது அப்படிங்கிற மாதிரி பாடம் நடத்துவாரு. இப்ப நம்ம ஹீரோனோடையும் நான் வந்துட்டு சரத்குமார படம் பார்க்கணும் அப்படின்னா ஓகேவா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு காமெடியா இங்க பேசிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த சோசியல் மீடியா பைத்தியத்துல ஒருத்தன் ஆரம்பத்துல காமிச்சாங்கல்ல அவரை இப்ப இங்கேயும் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க கூட இருக்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி நானும் அவளும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க நம்பவே மாட்டாங்க. ஆனா எதையோ ஒண்ணு
காமிக்கிறாரு அப்ப நம்பிடுறாங்க. திரும்ப இந்த சீனை கட் பண்ண ஒரு சின்ன பையன் திரும்ப அந்த மாங்கொட்டையை புதைக்கிறான், திரும்ப எடுத்து பாக்குறான், அது முளையவே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப மூடிட்டே இருக்கான். அடுத்ததான் நம்ம ஹீரோ பயங்கரமான டிப்ரெஷன்ல சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க எல்லாருமே. அப்ப அங்க ஒருத்தன் வருவான், அவனை பார்த்து அங்க இருக்கிற மொத்த கேங்குமே சிரிக்கும், நம்ம ஹீரோவும் சிரிப்பாரு, ஆனா சிரிப்பண்ணிட்டு பாட்டுவார். ஏன் என்ன ஏதுன்னே தெரியாம அப்படியே கொஞ்சம் பிளாஷ்பேக்ல போனா, காலேஜ் படிக்கும் போது நம்ம ஹீரோ கூட அந்த ஃப்ரெண்ட் இருப்பான், அவங்களுக்கு ஒரு சாட்டிங் எல்லாம் வந்துட்டு இருக்கும், லவ் பண்ற மாதிரி ஒரு சீன் நடந்துட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த சாட்ல இந்த மாதிரி நான் உங்க காலேஜுக்கு தான் வந்திருக்கேன், நீ கேண்டீனுக்கு வான்னு சொல்லி ஒரு மெசேஜ் இருக்கும். அதை படிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு வெளியே கிளம்புவான். வெளியே கிளம்பிட்டு கேண்டீன்ல போயிட்டு ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி ரெண்டு ஸ்டா ஒரு ஜூஸ் சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு போய் பார்த்தாக்கா மிகப்பெரிய ஷாக்கு. அங்க என்ன பாத்தீங்கன்னா அவங்க கிளாஸே இருக்கும், அவங்க கூட படிக்கிறவங்க எல்லாருமே இருப்பாங்க, நம்ம ஹீரோ அங்கதான் இருப்பான். என்னடா உனக்கு ஏதோ நீ வெளியே போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போன, இங்க என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, நான் இந்த மாதிரி உங்கள்ட்ட ஒரு பொய்ய மறைச்சிட்டேன், சாரி ஒரு உண்மையை மறைச்சிட்டேன், என்னன்னா என் லவரை பாக்குறதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்களா கொஞ்சம் போனீங்கன்னா அப்படியே நான் ஆற மறக்க பேசிட்டு ஜாலியா வருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்லுவோம். நீ பேசணும்னா அதுக்கு நாங்க இங்க இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். புரியலையே அப்படின்னு சொன்னா அந்த லவரே நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே பிளாஷ்பேக் ஓபன் பண்ணா நம்ம காலேஜ்ல ஒரு குரூப் இருக்கும், அது வந்து ஒரு ஃபேக் ஐடி குரூப். அந்த ஃபேக் ஐடில இருந்து யார் யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களுக்கெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையில மெசேஜ் பண்ணி திட்டிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல யாருன்னா ஒரு எழுச்சவாயம் கிடைச்சானா அவன் தலையில மிளகா அரைச்சி பணத்தையும் பறிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபேக்கா ஓபன் பண்ண ஒரு ஐடி அவங்க வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அது பாதி நாளைக்கு ஆம்பளை ஐடியாவும் இருக்கும், பாதி நாளைக்கு பொம்பளை ஐடியாவும் இருக்கும். இதை எல்லாத்தையுமே சொல்லிதான் இந்த பிளாஷ்பேக் சொல்லிட்டு இருப்பாங்க. இதனாலதான் சிரிச்சாங்க. என்ன பிரச்சனைனா ஹீரோட போன் நம்ம ஹீரோனு கிட்ட தானே இருக்கு. இந்த விஷயம் தெரிய வந்ததுனா நாளைக்கு நியூஸ்ல நாம தான் ட்ரெண்டிங். வேல்ராஜ் போட்டு கிளி கிளினு கிழிச்சிருவாருல பாலிமர் நியூஸ்ல, அதனால வந்துட்டு பயப்படுவாங்க. உதாரணத்துக்கு பார்ப்பதற்கே அபாவி போல் இருக்கும் இவன் தான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வாசிப்பாருல, அதை நினைச்சு ரொம்பவே பயப்படுவாங்க. இதெல்லாம் பாத்துடக்கூடாது தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருக்க, திடீர்னு நம்ம ஹீரோனி போனை போடுவாங்க. போன் போட்டு ஒருவேளை தெரிஞ்சிடுச்சான்னு நினைப்பாங்க, ஆனா நம்ம ஹீரோனிக்கு ஒரு நாய கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கிஃப்ட் ஆல்ரெடி தன்னோட ஹீரோவோட எக்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த நாயை தான் திரும்ப தூக்கிட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நினைச்சு கழிவு கழிவு ஊத்துவாங்க, நானா உனக்கு டெஸ்பினாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேவலமா காதி துப்பாத அளவுக்கு பயங்கரமா இங்க கழிவு கழிவு ஊத்திட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோனி. இப்ப நம்ம ஹீரோ ஒரு பிளான் போடுவாரு, இந்த மாதிரி ஹீரோனைய காஃபி ஷாப்புக்கு கூட்டிருப்பாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிருப்பாங்க. இத பத்தி நம்ம ஹீரோவோட குரூப் அதாவது ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாம் அங்க நின்று பேசிட்டு இருக்கும் போது உள்ளார நம்ம புது மாப்பிள்ள யோகி பாபு இருப்பாரு. பேசாம அந்த ஐடி நீங்க எல்லாருமே தானடா யூஸ் பண்றீங்க, நீங்க எல்லாருமே யூஸ் பண்றதால உங்களோட போன்ல இங்க இருந்தே லாகிங் பண்ணி அங்க இருக்கிற ஐடிக்குள்ள இருக்கிறத எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு இவரு பயங்கரமான ஆளா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லாகிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனி கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ள வந்துட்டு அந்த போனை எடுக்கிறதுக்குள்ள இவங்க லாகிங் பண்ணிடுவாங்க, ஒரு மெசேஜும் வந்துடும். அந்த மெசேஜ் என்னன்னு பாக்குறதுக்குள்ள ஹீரோனி போனை பிடிக்கி செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கூடவே நம்ம ரேவியும் இருப்பான். அப்படி செக் பண்ணும் போது இந்த மாதிரி பிரியா செட்டி அப்படிங்கிற ஒரு லேடியோட ஐடி இவர்கிட்ட இருக்கும். அந்த ஐடி டூப்ளிகேட் ஐடி அப்படிங்கறத எல்லாமே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனுக்கு ஒரு தப்பு தப்பான ஒரு சாட் எல்லாம் வந்துச்சு, அது எல்லாமே இந்த ஐடியில இருந்து தான் வரும். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, இது எல்லாம் நான் பண்ணல எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஆனா நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் கூட புரியாம பயங்கரமா சண்டை போடுவாங்க. எனக்கு என் தங்கச்சியும் அதுக்குதான் பண்றியா, அதுக்குதான் என் கூட பழகிறியா அப்படிங்கிற மாதிரி கேவலமெல்லாம் திட்டி ரொம்பவே அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஓடிபி எப்படி வந்திருக்குன்னா நம்ம ஹீரோவோட டீம் லாகின் பண்ணும்போது ஓடிபி சென்டர் இருக்கு, அதனால வந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாம விதி புரிஞ்சு நிப்பாங்க. அந்த போனை வாங்கி பாக்கும்போது நம்ம ஹீரோன்னு சொல்லுவாரு, இது நான் தான் ஓபன் பண்ணேன், ஆனா உனக்கு மெசேஜ் பண்ணது நான் கிடையாது, இது எப்படி வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோனி கிட்ட சொல்லுவாரு. ஆனா நம்ம ஹீரோனி நம்பவே மாட்டாங்க, அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சு. நம்ம ஹீரோனியும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் எவனே அப்ப இதெல்லாம் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி பல கேள்வியில கிளப்பி விட்டுட்டு போவாங்க. அவங்க போகும்போது தான் நம்ம மாமா குட்டி திரும்ப போன் அடிப்பான். அப்பதான் நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த ட்ரெய்லர்ல வந்த மிகப்பெரிய சீன் போன ரைடா அப்படிங்கிற மாதிரி சீன் எல்லாம் இதுலதான் நடக்க ஆரம்பிச்சு. அப்படியே இங்க இருக்கிறத முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம ஹீரோ ஃபங்க்ஷனுக்கு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போனாக்கா நாளைக்குதான் கல்யாணம், ஆனா இன்னைக்கு நைட்டு அங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும். இப்ப அங்க போயிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டுமே நம்ம ஹீரோ பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. உங்களுக்குள்ள எவனே தான் லவருக்கு இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ணிருக்கீங்க, என் கூட இருந்துகிட்ட எப்படி உங்களுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சது, ஒருத்தன் கூட இங்க இருக்க கூடாதா, எல்லாரும் கிளம்பி போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டுவாரு. எல்லாருமே அங்கிருந்து அனுப்பிடுவாரு. குறிப்பா அதுல ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் தன்னோட காதலிக்கு ஆரம்ப
ஆரம்பத்துல லவ் பண்றதுக்காக கவிதை எல்லாம் எழுதி இன்ஸ்டாகிராம்ல அனுப்பிச்சிருப்பாரு. அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு அவங்கள அசிங்கமா திட்டி வெளியே அனுப்பிச்சிருவாரு. அடுத்ததா அங்க இருந்து மெத்தையில பார்த்தாங்க, நம்ம ஹீரோட அக்காவும் மாப்பிள்ளையும் பயங்கரமா சண்டை பண்ணுவாங்க. உன் போனை கொடுங்க, நான் பாத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நம்ம ஹீரோவும் டென்ஷன்ல போய் போனை பிடுங்க பாப்பாரு. நம்ம ஹீரோவோட அம்மா நம்ம ஹீரோவை பயங்கரமா அடிச்சிருவாங்க. அங்க இருந்து கீழே இறங்கி வந்துருவாரு நம்ம ஹீரோவும். அப்ப நம்ம அம்மா வந்து ஆறுதல் சொல்லுவாங்க, என்னாச்சு ஏதாச்சும் கேட்கும் போது நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லுவாரு. அவங்க அம்மாவும் சொல்லுவாரு, நீ எதுவுமே பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நானும் பண்ணந்தான், அதனாலதான் ஏதோ கொஞ்சமாச்சு நிம்மதியா இருக்கேன், இல்லனாக்கா ரொம்பவே அழுதுருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவும், அதெல்லாம் விடு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீ ரொம்ப நல்லவனா இருந்தா அந்த பொண்ணு தான் கஷ்டப்பட்டு இருக்கோம், இப்படி ஒரு நல்லவனை நாம சந்தேகப்பட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோனியோட தங்கச்சியுமே பிரதீப் அப்படி பண்ணிருப்பானே நினைக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களும், அவன் அப்படி எல்லாம் பண்ற ஆள் கிடையாது, அவன் சும்மா எல்லா பொண்ணுகிட்ட பேசுறான், மத்தபடி தப்பாலாம் எதுவும் புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உனக்கு அவன் தப்பானவனு யார் சொன்னான்னு சொன்னாக்கா அந்த ரேவி தான் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் ஹீரோனியோட தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும் போது அங்க ரேவியும் வந்துடும். அவனு வந்து, நீலாம் எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா, அவனை போய் லவ் பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் உன்ன லவ் பண்றேன், உனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, நீ பொறுமையா யோசிச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுவான். இவன் சொன்னானா நீ போய் நம்புற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட தங்கச்சி அவனையே கேவலமா சொல்லு, கரெக்டா சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அம்மாவும் நிறைய ஆறுதல் சொல்றாங்க, இப்ப உனக்கு அந்த பொண்ணு தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தேவலமா அவன் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோனுக்கு கொடுத்த காப்பு பிடிங்க நம்ம அம்மா பக்கத்துல எரிஞ்சிட்டு இருக்க ஒரு குப்பை தொட்டில போடுவாங்க. உடனே எதிரி அடிச்சிட்டு போய் அதை வெளியே எடுத்து வருவாரு. அப்ப நம்ம ஹீரோவோட அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த மாதிரி எப்பயுமே நம்ம கூட இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதால் தானே அதை நம்ம அலட்சியப்படுத்துறோம், அது நமக்கு கிடைக்காம போயிடுச்சுனாக்கா அப்ப அதோட அருமை நமக்கு தெரியுதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்ப உடனே என்ன பண்ணுவாரு, மொட்டை மாடியில இருந்து சிகரெட் அடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோவோட அக்கா போன் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு இதுல கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தாக்கா அங்க நம்ம ஹீரோவோட மாமா, அதாவது நம்ம யோகி பாபு புது மாப்பிள்ள அங்க மேல வருவாரு. நான் ஏன் போனை தரமாட்டேன் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு பிளாஷ்பேக் என்னன்னா, இவங்களோட ஸ்கூல் குரூப்ல இவரை வச்சு பயங்கரமா பங்கம் பண்ணி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. உனக்கு எல்லாம் மூஞ்சில தொப்பை இருக்கடா, நீலாம் டிக்டாக் பண்றியடா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே அசிங்கப்படுத்துவாங்க. அந்த குரூப்ல என்னோட கல்யாண போட்டோவா அனுப்புனா, அதுக்கு அவனுக்கு என்ன தரமாவே ஒரு பேர் வச்சிருக்கானுங்க, கிளி வாஸ் கிங்காங் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. கிளி உங்க அக்காவா கிங்காங், அந்த பொண்ணெல்லாம் உனக்கு கழுத்தை நீட்டுறத விட தண்டவாளத்துல போய் கழுத்தை நீட்டலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி என்ன வச்சு கேவலமா சொல்லி சிரிச்சிட்டு இருப்பானுங்க. அப்படிங்கிற மாதிரி ஏன் போன் தரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். அது மட்டும் இல்லாம உங்க அக்கா எங்கன டார்க் சாக்லேட்னு கூப்பிடுவான், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா உங்களுக்கு எல்லாம் அந்த சிரிப்பு வர மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இது எல்லாமே பிரதீப் அவங்க அக்கா கேட்டுட்டு தான் இருப்பாங்க, ஏன்னா இவரு இன்னும் போனை கட் பண்ணல. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது உள்ள வந்துருவாரு. இப்ப அவங்க வைஃப் கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிப்பாரு. இது மீறி என் மேல உனக்கு நம்பிக்கை வரலாம், இந்த போன் சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. ஆனா அவங்களும் ஓபன் பண்ணி பாக்க மாட்டாங்க, நேரா கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப நம்ம ஹீரோ கீழே வருவாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. அதுல நான் உன்னை பாக்குறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணதுரா, என் முகம் கூட அவளுக்கு தெரியாதுரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணுவாரு. என்ன மன்னிச்சிரு மச்சான், உனக்கு பயந்துதான் நான் அதெல்லாம் சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப திரும்ப போன ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே திரும்ப வந்து ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அப்படியே சொல்லிட்டு இருக்கும் போது திரும்ப நம்ம ஹீரோ பாக்கலாம் சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிப்பாரு. ஆனா அதுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் வந்துடும், ஹீரோட அப்பாக்கு ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் வந்துடும். அந்த மெசேஜ் கேவலமான ஒரு மெசேஜ், ஹீரோனுடைய வேற ஒருத்தவங்க கூட அப்படி இருக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் சோசியல் மீடியால அவனை ஃபிட் பண்ணி விட்டுருவானு. அதை பார்த்த ரேவி அந்த ஹீரோனுக்கு, நம்ம ஹீரோனுக்கு போனை போட்டு நீ பண்றதுதான் பண்ற, அதை ஏன் வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு போனை கட் பண்ணுவோம். அடுத்து நம்ம ஹீரோனோட அப்பா ஹீரோனை போட்டு வெளி வெளியு வெளுப்பாங்க, என்னடி இதெல்லாம் என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இதெல்லாம் பாத்துட்டு நம்ம ஹீரோவும் கண் கலங்கி நிப்பாரு. இப்ப நம்ம ஹீரோனி வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஹீரோனி தங்கச்சி இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அக்கான்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்டு கிட்ட வந்து நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனோட போன் தானே வச்சிருப்பாங்க, அந்த போனை கொடுத்து இதுல கான்டாக்ட்ல இருக்க ஃப்ரெண்டு எல்லாருமே கேட்டு வந்தாங்களான்னு சொல்லி எனக்கு தகவல் சொல்ல, நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். நம்ம போகும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட போனை வாங்கிட்டே போயிடுவாரு. அங்கேயும் இங்கேயும் தேடுவாரு, ஆனா எங்கேயுமே கிடைக்க மாட்டாரு. திடீர்னு ஒரு லாரி மோதுற மாதிரி வரும், பக்கத்துல போய் நிப்பாரு. ஒரு சின்னதா ஒரு கோவில் மாதிரி இருக்கும், அந்த கோவில் பக்கத்துல திரும்பி பார்த்தா ஒரு பெரிய மரமே வந்து நிக்கும். ஒரு சின்ன பையன் ஆரம்பத்துல மரத்தை மாமரத்தை முளைக்க வைக்கிறது ஒரு கொட்டை போட்டு புதைச்சு புதைச்சு எடுத்தான்ல, அது வேற யாரு இல்ல நம்ம ஹீரோ தான். ஃபர்ஸ்ட் நம்பணும், அப்பதான் அது முளையும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. இப்ப ஒரு நம்பிக்கை வந்துடும், அதனால திரும்ப பீச்சுக்கு போய் பாப்பாரு.
அங்க நம்ம ஹீரோனி தனியா உட்காந்துருப்பாங்க. பக்கத்துல போய் உட்காந்து நம்ம ஹீரோனிக்கு ஆர்டர் சொல்லுவாங்க, யார் நம்பனா என்ன நம்பலாம் என்ன, நான் உன்ன நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவாங்க. நம்ம ஹீரோனியும் அந்த மெசேஜ் எல்லாம் நீ பண்ணிருக்க மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனியும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹேக்கருங்க என்ன பண்ணுவாங்க, அந்த லிங்கை எப்படி இந்த பொண்ணோட ஹீரோனியோட தப்பான வீடியோவை எவன் போஸ்ட் பண்ணான்னு சொல்லி அவனை கண்டுபிடிச்சு அவனை வெளி வெளின்னு வெளுக்கும் போது அங்க ஒரு உண்மை தெரியும். இது எல்லாமே எடிட்டிங்ல சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கறத அவனை அவன் வாயாலே சொல்ல வச்சு அந்த வீடியோவை எடுத்து சமூக வலைத்தளங்கள விட்டுருவாங்க. இப்ப பிரச்சனை ஓரளவு சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் முறப்படி நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் நம்ம ஹீரோனைய பொண்ணு கேட்குவாங்க. இந்த பக்கம் யோகி பாபு அவருக்குமே கல்யாணம் ஆயிடுது. இதோட இந்த படத்தோட கதையை முடிஞ்சது. இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னாக்கா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலை தொடர்ந்து பாத்துக்கிட்டே வாங்க. இது மாதிரியான நிறைய படத்தை உங்களுக்கு நான் கதையை சொல்ல இருக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.